हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू अवर चैनल नाम इनके ना पाक पोरन पाती सूपरान चिकन कोलंबो आप्सला वंदा पाक पोरों वांगे वीडियो कुला पोला नम्बे वीडियो कुला पोरत मुन्नाडी नम्बे चैनल सब्सक्राइब पन्ना दंगे सब्सक्राइब पन्नी दंगे पक्कत्तुल बेल आइकन क्लिक पन्नी दंगे फ्रेंड्स मोद नम्ब वंदु तेवयान पोरुकल पातिरलाम तेवयान पोरुकल पाती चिकन पाती 400 ग्राम एडुत्तिरुक्केन चिकन करी नांगे वंदु नेंजी पीस तान अधिकमा सापिडुवोम अदनाल नेंजी पीस 400 ग्राम एडुत्तुक्किट्टेन பாதி தேங்காய் எடுத்துக்கிறேன் பாதி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து நம்ம பால் எடுக்கணும் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன் அது ஸ்லைஸ் ஸ்லைஸா அரைச்சிருக்கேன் தக்காளி பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் அரைச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் குழந்தைகள் வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் உருளைக்கிழங்கு இல்லாமே நீங்க சிக்கன் கறி செய்யலாம் மல்லியும் புதினா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் मिளகாய் ரெண்டு மிளகாய் எடுத்துக்கேன் எங்க பிள்ளைங்க எல்லாம் அதிகமா காரம் சாப்பிடாத அதனால ரெண்டு மிளகாய் தான் எடுத்துக்கேன் நீங்க எவ்வளவு வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கிராம்பும் பட்டையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் பாத்துக்கலாம் மசாலா பொருட்கள் பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 4 டீஸ்பூன் மல்லி தூள் எடுத்துக்கேன் 3 ல இருந்து 4 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கறேன் உப்பு பாத்தீங்கன்னா நீங்க தேவையான அளவு யூஸ் பண்ணீங்க இஞ்சி பூண்டு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் முத வந்து நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல அத வந்து நம்ம பால் புளிஞ்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் புளிஞ்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குக்கர்ல செய்ய போறேன் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி இப்ப கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம வந்து 3 ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் அத ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாவட்டும் சூடாவனத்து நம்ம பட்டை கிராமையும் போட்டுக்கலாம் எண்ணெய் இப்ப நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம பட்டையும் கிராமையும் போட்டுக்கலாம் பட்டை கிராம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம்ல அத போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன்ல இருந்து 3 டீஸ்பூன் போட்டுறோம் நான் 2 டீஸ்பூன் நிறைய போடுறேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவு வதங்கிடுச்சு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போடுறேன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போடுறேன் இப்போ மசாலா எல்லாம் வதங்கிட்டு இருக்கு நம்ம இப்போ கோழியை சேர்த்துக்கலாம் மல்லி தூள் எடுத்து வச்சிருக்கோம்ல 3 ல இருந்து 4 டீஸ்பூன் போடுங்க இப்ப எடுத்து வச்சிருக்க தேங்காய் பழம் நம்ம ஊத்திக்கலாம் இப்ப எடுத்து வச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் கோழியானம் பாத்தீங்கன்னா இப்ப வெந்திட்டு இருக்கு. நாங்க கோழியானத்துக்கு வந்து ரசம் வைப்போம். ரசம் வந்து நமக்கு புளிப்பு தேவைப்படும்னு சொல்லிட்டு ரசம் வைப்போம். ரசம் இல்லனா நாங்க வந்து ஆப்சலான்னு ஒரு இது செய்வோம். அது தான் இப்ப உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இப்போ வந்து நம்ம ஆப்சலாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஆப்சலாக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 1 கப் தேங்காய் பால், துருவிய கேரட் 1 கேரட் சின்ன கேரட் துருவி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணீங்க. மல்லி புதினா கொஞ்சம் சின்ன சின்னதா நறுக்குனது எடுத்துக்கிட்டேன். எலுமிச்சப்பழம் பாதி எடுத்துக்கிட்டேன் மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா ஒன்றுமே இல்லை இது ஈஸியான வேலை தான் துருவுன கேரட்டை முதல்ல இந்த தேங்காய் பழம் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் அரைத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல மல்லி புதினா போட்டுங்க அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க அப்புறம் இந்த எலுமிச்சையை பாதி அப்படியே புளிஞ்சிங்க இப்போ பாத்தீங்கன்னா புளிப்பான ஆப்சலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இத வந்து நம்ம கோழியானத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாத்தீங்களா சூப்பரான கோழியானோ ரெடி ஆயிடுச்சு பாருங்க செமையா இருக்கா சூப்பரான சிக்கன் குழம்பும் நமக்கு ஆப்சலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்